ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தன்னி பிரஜோதயாத். வணக்கம், நான் உங்கள் அஸ்ட்ரோ அருண் பேசுகிறேன். யூடியூப்பில் பேசி ஒரு 1.5 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உடல்நிலை சற்று வைத்திய செலவு பண்ண வேண்டியிருந்ததால் உடம்புல கொஞ்சம் கோளாறு வந்துருச்சு. அதனால் ஒரு 1.5 மாதம் கேப் ஆகி போச்சு. மீண்டும் யூடியூப்பின் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். யூடியூப்பில் அதாவது என்னை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லிக்கொண்டு மீண்டும் இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு புத்திர பாக்கியம். ஒரு சில தம்பதிகளுக்கு கல்யாணமாகி 7-8 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு, 12 வருஷம் ஆயிடுச்சுங்க, குழந்தையே இல்லை அப்படின்னு மனசில் கவலை ஆட்கொள்ளும். இவர்களெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய ஜாதகத்திலே புத்திர பாக்கியம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். இதற்கெல்லாம் நாம் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, அந்த ஒரு நல்ல மருத்துவரை அணுகலாம், அல்லது ஆன்மீக ரீதியாக ஒரு சில பரிகாரங்களை செய்து கொண்டால் புத்திர பாக்கியம் கிட்டும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நாம் நம்ம குழந்தைகளை படிக்க வச்சாச்சு, வேலையும் வாங்கி கொடுத்தாச்சு, அடுத்து கல்யாணம் பண்ணியாச்சு. 25 வயசு 27 வயசுக்குள்ளே ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு நல்ல வரனாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. கல்யாணம் பண்ணி முடித்த உடனே ஒரு 3 மாதம் கூட ஆயிருக்காது, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் கேட்பாங்க, என்னம்மா என்னக்கா உங்கள் மகளை கட்டி கொடுத்தீங்க, ஏதாவது விசேஷம் இருக்கா, உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆச்சு, ஏதாவது விசேஷம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மக உண்டாயிருக்காளா, உங்கள் மருமக மாசமாக இருக்காளா, கர்ப்பமாக இருக்காளா அப்படிங்கிறதான் அர்த்தம். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்திர பாக்கியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பக்கத்து வீட்டில் அக்கங்க பக்கத்துல கேட்பாங்க. இதைத்தான் ஜாதகத்தில் புதன் ஆட்சி உச்சம் பெற்றால் ஆண்பிள்ளை என்று அடித்து சொல்லுங்கள் அப்படின்னு எங்களை சொல்ல சொல்கிறாங்க. அதாவது ஜோசியராகி எங்களை புதன் ஆட்சி உச்சம் பெற்றால், புதன் கன்னியிலே ஆட்சி உச்ச மூல திரிகோணம், இந்த 3 விதமான அந்த இதை வாங்கி வந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா புதன் வந்து ஆட்சி உச்ச மூல திரிகோணம், இந்த 3க்கும் காரகனாக விளங்குகிறார். அப்படி இருக்கும் பொழுது புதன் ஆட்சி பெற்றால், உச்சம் பெற்றால் புத்திரகாரகன் நிச்சயம் உண்டு அப்படின்னே சொல்லிடலாம். புத்திரகாரகனுக்கு பொதுவாக குரு பகவான் நல்ல இடத்துல இருக்க வேண்டும். இந்த புத்திர பாக்கியம் உண்டா இல்லையா அப்படிங்கிறது ஒரு 5 பாயிண்ட் தான். அதில் முதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம் இருக்கணும் அப்படின்னா சூரியன் குரு சுக்கரன் இவர்கள் ஜாதகத்திலே வலுவான இடத்தில் இருக்க வேண்டும், 5ஆம் இடத்தை பார்க்க வேண்டும். 2வது பாயிண்ட்டு, 5ஆம் பாவ அதிபதி நிச்சம் பெறக்கூடாது. அடுத்த பாயிண்ட்டு, 5ல் கேது இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. 5லே கேது இருந்தால் கொஞ்சுவதற்கு பிஞ்சு இருக்காதுங்கிறாங்க. இதில் எனக்கு உடன்பாடு இல்லை. 5ஆம் இடத்துல கேது இருந்து ராகு பார்த்தாலும் நிறைய பேருக்கு புத்திர பாக்கியம் இருக்குது, குழந்தை பெற்றுக்கிறத நான் பார்த்துருக்கேன். இதில் எனக்கு உடன்பாடு இல்லை, அதை பற்றி அடுத்த ஒரு இதில் பார்ப்போம். 4வது பாயிண்ட், புத்திரக்காரகனாகிய குரு 6, 8, 12 மறையக்கூடாது. அவர்களை பாவர்களோ மற்ற கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது. குரு 5ஆம் பாவத்தை பார்த்தால் புத்திர பாக்கியம் இருக்குது அப்படின்னே சொல்லிடலாம். ஒரு தம்பதியர் ஒரு சில நாட்களுக்கு முன்பு என்னிடம் ஜாதகம் பார்க்க வந்தாங்க. நான் ஜாதகத்தை பார்த்துட்டு நான் கேட்ட கேள்வி, முதல் கேள்வியே, உங்களுக்கு திருமணமாகி சுமார் ஒரு 7 வருடங்களாக இருக்கும், கொஞ்சி விளையாட
ஒரு குழந்தை இல்லையே என்ற ஏக்கம், அந்த ஏக்கம் எப்பொழுது தீரும் என கேட்டு வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு உடனே கண் கலங்கினாங்க. ஆமாம் சாமி, அதுக்கு தான் வந்திருக்கோம் நாங்கள். சரி இருங்க பார்த்து சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்து, ஐந்தாம் இடம் சற்று பலவீனப்பட்டிருக்கிறது, ஆகையால் இருவருக்குமே, ஆகையால் உங்களுக்கு புத்திரஸ்தானம் வலுவிழந்து இருப்பதால் புத்திரபாக்கியம் என்பது குறைவாக இருக்கிறது. எனவே நீங்கள் ஒரு குழந்தையை சுவீகாரம் தத்து எடுத்து கொள்ளுங்கள்னு முதல்ல அதற்கு உடன்பட மறுத்தார்கள். பின்பு இரண்டு மூன்று தடவை வந்து பார்த்து இதுதான் உங்களுக்கு நடக்கும் என்று சொன்னவுடன் ஒரு குழந்தையை, ஒரு பெண் குழந்தையை தத்து எடுத்தார்கள். அவர்களுக்கு சுவர்ணமுகி என்று பெயர் வைத்தேன் நினைக்கிறேன், பெயர் வைத்து கொடுத்தேன். இன்று அந்த குழந்தையும் நல்லபடியாக வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் புத்திரபாக்கியம் நல்லபடியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. இவர்களுக்கு ஐந்தாம் பாவம் கெட்டு ஐந்தாம் இடத்தை ஒரு சில எதிர்மறையான கிரகங்கள் பார்த்ததால், திசாபுத்தியும் சரியில்லாமல் இருப்பதால் புத்திரபாக்கியத்தை தடுத்தாச்சு அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்து ஒரு ஜோடி வந்தாங்க. திட்டமிட்ட குடும்பம் திவிட்டாத திட்டமிட்ட குடும்பம் திவிட்டாத இன்பம் அப்படிங்கிறத போல் ஒரு ஆண் ஒரு பெண் தாங்க அந்த குழந்தைய நல்லா வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கிட்டாங்க. இதைத்தான் சொல்கிறாங்க, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அப்படின்னு ஒரு படத்தில் ஒரு பாடலாக வரும். அடுத்து ஒரு பாடலில் பார்த்தீங்கன்னா, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி அப்படிம்பாங்க. இதை பாடலாகவே படிச்சிட்டாங்க. புத்திரபாக்கியம் அப்படிங்கிறது நல்லபடியாக இருந்து புத்திரஸ்தானம் வலுப்பெற்றால் அவர்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறந்து அந்த தம்பதியர் அந்த ஒரு நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து பேணி பாதுகாத்து நல்ல முறையிலே வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்குவார்கள் அப்படின்னு சொல்லிடலாம். சரி, இதுதான் இப்படி இருக்குது அப்படின்னா, இந்த புத்திரபாக்கியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஸ்கிரிப்டை நான் எழுதிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு அம்மா என்கிட்ட வந்தாங்க, ஒரு ஜாதகத்தை கொடுத்தாங்க. அந்த ஜாதகம் அந்த அம்மாவினுடைய மகளின் ஜாதகம். என் குழந்தைக்கு கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆச்சுங்க, குழந்தையே இல்லை, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டாங்க. அந்த ஜாதகத்தை உங்களுக்கு இப்பொழுது சொல்கிறேன். அந்த பெண்ணின் ஜாதகம் துலாம் லக்னம், ஐந்தாம் இடம் அதாவது கும்பத்திலே கேது, பதினொன்றாம் இடத்திலே அதாவது சிம்மத்திலே சந்திரனும் ராகுவும், ஐந்தாம் இடத்தை சந்திரன் மக நட்சத்திரம் கேதுவின் சாரம் பெற்று ராகுவுடன் சேர்ந்து பார்க்கிறார். புத்திரஸ்தானம் தடைபட்டு விட்டது, புத்திரபாக்கியத்திற்கு அங்கே வழியே இல்லை அப்படின்னே சொல்லிடலாம். கர்ப்பப்பையில் கோளாறு இருக்குது அப்படின்னே சொல்லிடலாம். இதை பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது இல்லையா. உடனே அந்த அம்மாட்ட, உங்கள் மருமகனுடைய ஜாதகத்தையும் கொடுங்க, அந்த ஜாதகத்தையும் பார்த்துட்டு தான் என்னால் ஒரு உறுதி சொல்ல முடியும் அப்படின்னு அந்த ஜாதகத்தையும் கொடுத்தார்கள். அந்த மருமகனுடைய ஜாதகம் விருச்சிக லக்னம், கும்பராசி, ஐந்திலே கேது, ராகு பார்க்கிறார். ஆக ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம், ராகு பார்க்கிறார். அவருக்கு இடம் கொடுத்த குருவோ எட்டாம் இடம், அதாவது விருச்சிக லக்னத்திற்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்திலே மறைகிறார். ஆக எப்படி புத்திரபாக்கியம் கிட்டும்? இவர்களுக்கு புத்திரபாக்கியம் சற்று கம்மியாக இருக்கிறதுமா? ஒரு நல்ல மருத்துவரை அதெல்லாம் பார்த்தாச்சுங்க சாமி, நிறைய பேரை பார்த்தாச்சு, ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னாங்க. அப்போ புத்திரபாக்கியம் என்பது தடைபடுது, உங்களுக்கு பேரனோ பேத்தியோ அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வருவது சிரமம். ஒரு நல்ல அநாதை ஆசிரமங்கள் நிறைய இருக்குது, ஒரு நல்ல குழந்தைகளை பார்த்து சுவீகாரம் தத்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அவங்களும் கண் கலங்கிட்டு தான் போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியலை. இதைத்தான் இந்த புத்திரபாக்கியம் வலுவாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்க வேண்டும். புத்திரஸ்தானம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. புத்திரபாக்கியம் அதாவது குழந்தை பேர் தாமதமாகி கொண்டே போகிறதா அப்படின்னா ஒரு நல்ல மருத்துவரை நாடி. இப்போ நிறைய விஞ்ஞானங்கள் பெருகிருச்சு, விஞ்ஞானம் 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 மூணையுமே பார்க்கணும். ஆக விஞ்ஞானம் பெருகி விட்டதால் ஒரு நல்ல மருத்துவரை அணுகி அவரின் ஆலோசனையின் பேரில் அதன் பிரகாரம் நடந்துக்கோங்க, நல்லது நடக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதக பிரகாரம் ஆன்மீக பிரகாரம் பார்த்திங்கன்னா, சட்டியில் இருந்த அகப்பையில் வரும் அப்படிங்கிறாங்க, அது வல்ல பழமொழி. சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும் அப்படிங்கிறதே உண்மை. சஷ்டி விரதம் இருங்க, பௌர்ணமி கழித்து
பதினோராம் நாள் ஏகாதசி என்று விரதம் ஆரம்பித்து அடுத்து வரும் அமாவாசை கழித்து ஆறாம் நாள் சஷ்டி என்று அந்த விரதத்தை முடியுங்கள். சஷ்டி விரதம் இருந்தவர்கள் நாம் என்ன நினச்சி விரதம் இருக்கிறோமோ அது கிடைக்குங்கிறாங்க. கடவுளை நம்புங்கள், நம்பினார் கைவிடப்படுவதில்லை. ஆக இந்த சஷ்டி விரதத்தை இருங்க. பழமொழிகளை பூராமே நாம் நமக்கு நாமே மாற்றி அமைச்சுக்கிட்டோம். ஆயிரம் பேரை கொன்னவே அற வைத்தியன் பந்திக்கு முந்தனும் படைக்கு பிந்தனும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுவல்ல பழமொழி பந்திக்கு முந்தும் படைக்கு பிந்தும். பந்திக்கு வந்து கை வந்து சாப்பாட்டில் உட்காந்து முந்தி முன்னாடி இருந்தால் தான் சாப்பிட முடியும். படைக்கு பிந்தும், படைக்கு வந்து வில்லு அம்பு வச்சு தான் அப்போ முந்தி வந்துட்டு போர் புரிவார்கள், சண்டை போடுவாங்க. அப்போ எவ்வளோக்கோளும் வில்லை அதாவது பின்னாடி பின்னுக்கு கை போகிறதோ அந்த அளவுக்கு எதிரி வீழ்வான் மாழ்வான் மாண்டு விடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தான் பந்திக்கு முந்தும் படைக்கு பிந்தும் அப்படிங்கிறாங்க. நாம் பந்திக்கு முந்தனும் படைக்கு பிந்திடணும் அப்படிங்கிறோம், அதுவல்ல. அதே மாதிரி ஆயிரம் பேரை கொன்றவன் அரை வைத்தியனுங்கிறாங்க, அதுவல்ல. ஆயிரம் பேரை கொன்றவன் அரை வைத்தியனாவான். பழமொழியிலாம் நாம் திருச்சி திரு நிறைய பழமொழி இருக்குது, ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு வர்றேன். இந்த புத்திர பாக்கியம் என்பது உங்கள் ஜாதகத்திலே எப்படி இருக்கிறது என்பதை ஒரு நல்ல ஜாதகரை அணுகி தெரிந்து கொள்ளுங்கள். மருத்துவரையும் அணுகுங்கள். இதையெல்லாம் கைவிட்டுட்டாங்க அப்படின்னா சுவீகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லை அதற்கு ஏதாவது ரெமெடி வழி இருக்குது அப்படின்னா அந்த வழியை பின்பற்றுங்கள். உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டுவதற்கு ஆண்டவனை வேண்டிக் கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானை அமுக்குங்க. அப்படி அமுக்கும் பொழுது என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவார் உங்கள் அஸ்ட்ரோ அருண். வாலிய வளமுடன், நன்றி, வணக்கம்.